ஒன்பதாவது ஆண்டாக நடைபெறுகின்ற இந்த புத்தக கண்காட்சி 8 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசும் இணைந்து நடத்துகின்ற விழாவாக நடைபெறுகிறது. அரசாங்கம் வாசிக்கின்ற பழக்கத்தினை ஊக்குவிப்பதற்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதற்கு ஒரு அடையாளமாக விளங்குகிறது. தமிழ்நாட்டிலே உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அரசின் சார்பில் அல்லது அரசின் ஒத்துழைப்போடு இது போன்ற புத்தக கண்காட்சிகள் நடைபெற்று வருகின்றன. கண்காட்சி என்று சொல்கின்ற சொல் கூட கொஞ்சம் பரிசீலிக்கப்பட வேண்டிய சொல் என்று நான் கருதுகின்றேன். கண்காட்சி என்றால் பார்த்துவிட்டு செல்லுகின்ற இடம். ஆனால் இது போன்ற இடங்களில் வந்து நூல்களை வாங்கி செல்லுகின்ற இடம் என்கின்ற போது வெறும் கண்காட்சி என்று சொல்வது ஏற்புடையதா என்பதை இந்த களத்திலே பணியாற்றுகிற அறிவுடைய ஆண்டவர்கள் ஒன்று கூடி சிந்திக்க வேண்டும் என்பது என் அன்பான வேண்டுகோள். பெரும்பாலும் ஒரு காலகட்டம் வரை புத்தகங்கள் என்பவை வெறும் கண்காட்சியாக மட்டும்தான் இருந்தன. ஆனால் இன்றைக்கு வாசிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தினை இங்கே தலைமை உரை ஆற்றியவர் குறிப்பிட்டதைப் போல மாணவர்கள் அவர்களே சேர்த்து வைத்த பொருளிலே நூல்களை வாங்கி செல்கின்ற ஒரு ஆரோக்கியமான முறை வளர்ந்து வருவது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. எனக்கு தெரிந்து இந்தியாவின் வேறு எந்த பகுதியில் இவ்வளவு சிறப்பாக புத்தக கண்காட்சிகள் நடைபெறுகின்றன என்று தெரியவில்லை. அதிலும் ஆண்டுதோறும் தவறாமல் பல்வேறு பதிப்பகங்களின் சார்பில் அவர்கள் பதிப்பித்த நூல்களை வெளியிட்டும் அறிமுகப்படுத்தியும் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற பல்வேறு அறிஞர் பெருமக்களை பல்வேறு துறையிலே சிறப்பு பெற்றவர்களை அழைத்து உரையாற்ற வைப்பதுமான ஒரு பாங்கு தொடர்ந்து பல இடங்களில் நடந்து இப்பொழுது எல்லா மாவட்டங்களிலும் நடைபெறுகிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. இன்றைக்கு நான் நாடாளுமன்றத்தில் 5வது முறையாக பொறுப்பேற்றிருக்கின்றேன். ஆங்கிலத்திலே உரையாற்றுகின்றேன். எனக்கு இந்தி மொழி பரிச்சயம் இல்லை என்பதை விட படிக்க விருப்பமில்லை, அதனால் படிக்கவில்லை. அது விவாதத்திற்குரிய ஒன்று. அது நம்முடைய மொழி கொள்கையின் காரணமாக ஏற்பட்ட பல பேர் சொல்கிறார்கள் இந்தி தெரியாமல் இந்தியாவின் மற்ற பகுதிகளுக்கு எப்படி செல்வீர்கள் என்று. 25 ஆண்டு காலமாக நான் டெல்லியில் இருக்கிறேன். பழகுகின்ற தோழர்களின் காரணமாக பணியாற்றுகிறவர்களின் காரணமாக 1-2 சொற்கள் மட்டுமே தெரியும். இதை நான் எனக்குரிய பெருமையாக சொல்லவில்லை. மாறாக அங்கே ஆங்கிலமே எனக்கு கை கொடுக்கின்றது என்கின்ற போது இந்தியாவிலே மட்டுமில்லை உலகம் முழுவதும் வளம் பெற வேண்டும் என்றால் தாய்மொழியை தாண்டி ஆங்கிலம் துணை இருந்தால் போதும் என்பதை நாங்கள் நடைமுறையில் உணர்ந்திருக்கிறோம். ஆக வகுப்பறையில் என்று சொல்வதற்கு நான் வருவதற்கு காரணம் அங்கே நான் ஆற்றிருந்த உரையினை கேட்பவர்கள் நான் எம்ஏ ஆங்கில இலக்கியம் படித்த காரணத்தினால் என்று பல பேர் கருதுவார்கள் சொல்வார்கள். ஆனால் உண்மை அது அல்ல. பள்ளியில் எனக்கு ஆங்கிலம் சொல்லி தந்த ஆசிரியர்கள் தான் பின்னாளில் நான் ஆங்கில இலக்கியம் படிப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் என்பதை நான் இங்கே சொல்லியார்கள். அதுதான் அடித்தளம். அடிப்படை இலக்கணத்தில் இருந்து அவர்கள் சொல்லிக் கொடுத்ததுதான் பின்னாளில் கல்லூரி நாட்களிலும் அதற்கு பின்னால் ஆர்வம் ஏற்பட்டு இலக்கியத்தில் ஈடுபாடு காட்டவும் பள்ளிதான் எனக்கு ஆரம்ப களமாக இருந்தது. எது ஏற்றது, எது சிறந்தது, இதை நாம் இன்னும் எப்படி பன்மடங்கு பெருக்கலாம் என்பது செவி வழிதான் வந்து சேரும். வகுப்பறை சிறந்தது என்று சொல்வதற்கு காரணம் கற்றலின் கேட்டலே நன்று என்று நாம் படித்திருப்போம். ஒரு நூலினை நாம் படித்து துய்ப்பதை விட அதை நன்றாக படித்து உணர்ந்த ஒரு ஆசிரியரோ அல்லது நல்ல ஒரு உரையாளரோ பேசுகிற போது அவர்கள் அதனுடைய சாட்சியை எடுத்து தருகிறார். எனவே கேட்பவர்களுக்கு எளிதாக அதனுடைய அடிப்படை முக்கியமான கருத்துக்கள் சென்று சேர்கின்றன. வகுப்பறையிலே பரீட்சைக்காக தேர்வுக்காக மட்டும் படிப்பதும் அதில் வெற்றி பெறுகிற போது அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்காக மட்டுமே என்பதாக கல்வி திட்டம் இருந்து விடாமல் அதையும் கடந்தவர்களுக்கு வாழ்க்கையும் தயார் செய்ய வேண்டும் என்பது அந்த நாட்களில் இருந்திருக்கிறது. வாரத்திலே ஒரு நாளாவது
மாரல் எஜுகேஷன் என்ற பெயரால் ஒரு வகுப்பினை நடத்தி பல்வேறு பாடத்திட்டத்திற்கு அப்பாற்பட்டவற்றை சொல்லி தந்ததாக நம்மில் பலருக்கு நினைவு இருக்கும். பின்னாளில் அது குறைந்து இப்பொழுது மீண்டும் வளர ஆரம்பித்திருக்கிறது. எந்த பாடம் நடத்த வருகிற ஆசிரியராக இருந்தாலும் அதில் இருப்பதை மட்டுமே மனப்பாடம் செய்து பேசுவதைப் போல இல்லாமல் வாழ்க்கைக்கு தேவையானவற்றையும் சொல்லுகிற போது அதுதான் ஒரு மாணவனையோ மாணவியோ உருவாக்குகின்றது. ஒரு பிள்ளை வீட்டில் இருக்கிற நேரத்தை விட வெளித்திருக்கிற நேரத்தில் அதிகமாக இருப்பது பள்ளியில் தான். விவரம் நிறைந்து வளர்கின்ற காலத்தில் அங்கு கற்பதுதான் பெரும்பாலும் அல்லது அங்கு உருவாகம் தான் அவருடைய அடிப்படை குணமாக மாறுகின்றது. இங்கே பல ஆசிரியர்கள் வந்திருப்பார். அந்த அடிப்படையில் தான் நான் இந்த கருத்தை முதலில் சொல்ல விரும்புகின்றேன். காரணம், எனக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு எப்படி இருக்கும் எதிர்காலம் என்கிற போது அந்த தலைப்புக்கு இன்றைய தலைமுறை தான் எதிர்காலத்தை நிர்ணயிக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்த காரணத்தினால் இதை நான் சொல்லுகிறேன். ஒரு சிறந்த எதிர்காலத்தை இன்றைய இளைஞர்களுக்கு உருவாக்கி தருவதை விட சிறந்த இளைஞர்களை எதிர்காலத்திற்கு உருவாக்கி தந்தால் அந்த நாடு முன்னேறும் என்பதுதான் அடிப்படை. நல்ல வளமான நாட்டை உருவாக்கி பயிற்சி இல்லாத சிறந்த தன்மைகள் இல்லாத ஒரு இளைய தலைமுறையை விட்டு செல்வோமே ஆனால் எதிர்காலம் வினாக்குறியாக மாறும். அதற்கு மாறாக ஒன்றுமே இல்லாத ஒரு நாட்டில் மிகவும் பாழ்பட்டிருந்த ஒரு பகுதியிலே அந்த இளைஞர்களை செழித்து சிறந்தவர்களாக மாற்றினால் அவர்களால் அந்த நாடோ இனமோ உயரும் என்பதற்கு வரலாற்றில் பல சான்றுகள் உண்டு. எனவேதான் நான் ஆசிரியர்கள் யாராவது வந்தால் அவர்களுக்கு வைக்க விரும்புகிற அன்பான வேண்டுகோள், எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய இளைய தலைமுறை உங்கள் கரங்களில் இருக்கின்றது. அந்த பிள்ளைகளினுடைய வருங்காலத்தை வளமுள்ளதாக மாற்ற வேண்டும் என்கிற போது நல்ல வேலை நிறைய ஊதியம் என்பதாக வாழ்க்கையை பற்றி சொல்லித்தராமல் நல்ல மனிதன் சிறந்த குணங்கள் அதுதான் ஒருவனை நிரந்தரமாக எல்லோர் மனிதனும் நிலைநிறுத்தும் என்பதை சொல்லித்தர வேண்டியது ஆசிரியர்களின் கடமையாகின்றது. இங்கே நான் ரொம்பவும் ரசித்தது இந்த இலக்கிய களம் என்ற பெயரில், பெரும்பாலும் இலக்கிய கழகம் என்று வைத்திருப்பார்கள், அமைப்பு என்று வைத்திருப்பார்கள், இது களம் என்று இருக்கிறது. போர்க்களத்தை போல இலக்கிய களம், போர்க்களத்திலே வாள்கள் மோதும், இரத்தம் சிந்தும், இங்கே வார்த்தைகள் மோதும், அதன் விளைவாக அறிவு செழிக்கும் என்பதுதான் இலக்கிய களத்தில் கிடைக்கக்கூடிய. பேச பேச ஒன்றை பற்றி ஆராய ஆராய அதிகமானவை வந்து கொண்டே இருக்கும். தொட்டணை தூரும் மணக்கேணி என்று படிக்கிறோமே, அதை போல ஒரு செய்தியை ஒரு பொருளை பலர் திரும்ப திரும்ப பேசுகிற போது அல்லது பல பேர் பேசுகிற போது அதில் பல தன்மைகள் வெளிப்படும். அப்போது புதிய செய்திகள் அல்லது புதிய கோணத்தில் வருகிறது என்கிற போது ஒருவருடைய வாதத்திறமை என்பது அதன் மூலமாக வளரும் என்பதை விட எதுவுமே கூர்மைப்படுவது நாளாக நாளாக பக்குவப்படும். எதுவும் உருவான காலத்தில் அப்படியே இருப்பது இல்லை. நாட்கள் நடக்க நடக்க அதை பயன்படுத்துகிறவருடைய பயன்படுத்துகின்ற தன்மையின் காரணமாக அது மெருகிறது. அதே போலத்தான் இலக்கியம் ஒரு காலத்தில் இருந்தது போல இன்றைக்கு இல்லை. அந்த காலத்திலே சங்ககால இலக்கியங்கள் என்பவை தமிழனுடைய வரலாற்றின் மிகப்பெரிய பண்பாட்டு அடையாளங்கள். இலக்கியம் என்பது காலத்தின் கண்ணாடி. அந்தந்த காலத்தின் இலக்கியங்கள் என்பவை அன்றைக்கு வாழ்ந்த மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவருடைய குணங்கள் என்னவையாக இருந்தன, எப்படிப்பட்ட தன்மை உடையவர்களாக இருந்தார்கள் என்பதை அந்த காலத்து இலக்கியத்தை படிக்கிற போது நம்மாலே அறிய முடிகின்றது. மன்னர்கள் விட்டு சென்ற சாதாரணமான அடையாளங்கள், கட்டிடங்கள் மட்டுமல்ல, அவர்கள் நடத்திய போர்கள் மட்டுமல்ல, அப்பொழுது உருவான இலக்கியங்கள் என்பவை தான் ஒரு காலகட்டத்தினுடைய உண்மையான வரலாறாக அமைகின்றது. வரலாறு என்பது கடந்த காலத்தில் நடந்ததை எதிர்காலத்தில் வாழப்போகிறவர்களுக்கு விட்டு செல்கின்றது. எழுத்தாளர்கள் என்பவர்கள் நிரந்தர தன்மையிலே தங்கள் வாழ்கின்ற நாட்டினை, பகுதியினை, மக்களை, அவர்கள் குண நலன்களை, சிறப்புகளை பதிய வைத்துவிட்டு செல்வதுதான் எழுத்தாளர்களின் கடமை. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வாழ்ந்தது 27 ஆண்டுகள் தான். அவர் எழுதிய திரை இசை பாடல்கள் என்பவை வெறும் 236 மட்டும்தான். ஆனால் திரை இசை பாடல்கள் என்று சொன்னால் இன்னமும் முதல் இடத்தில் இருப்பது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவர் 10,000 எழுதவில்லை, 20,000 எழுதவில்லை, வெறும் 200 சொச்சம் எழுதி காலங்களை கடந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இருக்கிறார். புறநானூற்றிலே வருகின்ற புலவர்களை பார்த்தால் சில பேர் எழுதிய பாடல்கள் இன்றும் நமக்கு தெரியும், அவர்கள் ஓரிரு பாடல்களை மட்டும்தான் எழுதியிருப்பார்கள். திருவள்ளுவர் எழுதியது 1330 திருக்குறள் பார்த்தார்.
அது ரெண்டு வரி, ஒன்றே முக்கால் அடி ரெண்டு வரி என்று எடுத்துக்கொண்டாலும் 2660 வரிகளை மட்டுமே எழுதிய வேறு ஒருவனை இந்த உலகத்தில் காட்டுங்கள் என்றால் அப்படி எவருமே இல்லை என்று சொல்லலாம். ஆக எழுதிய திருவள்ளுவர் இன்னமும் நிலைத்து நிற்கிறார். பெரும்பாலும் இன்றைக்கு கீழடியில் கிடைக்கின்ற ஆய்வின் மூலம் தமிழன் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறான், எப்போதே வாழ்ந்திருக்கிறான் என்பதை மெல்ல 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 நாம் உணர ஆரம்பிக்கும். கீழடியிலே காணப்படுகின்ற கண்ணுக்கு தெரிகின்ற பொருட்கள் தான் பலருக்கு இன்றைக்கு தெரிய ஆரம்பித்திருக்கிறது. நான் சொன்னது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று சொன்னேன். சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 2053 ஆண்டுகளுக்கு முன்னால் திருவள்ளுவர் வாழ்ந்தார். அதை எப்படி சரியாக சொல்கிறீர்கள் என்று கேட்கலாம். இப்போது இந்த நிகழ்ச்சியிலே கூட இலக்கிய கணத்தை நடத்துகிற நீங்கள் கூட இனிமேல் இந்த தேதியை எழுதுகிற போது திருவள்ளுவர் ஆண்டையும் சேர்த்து எழுத வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இப்பொழுது நாம் கடைபிடிப்பது கிரிகோரியன் கேலண்டர் என்று சொல்லப்படுவதிலே கடைபிடிக்கப்படுது. இது உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிற ஆண்டு கணக்கு. இந்த ஆண்டு கணக்கு எப்படி என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பிறந்து 2022 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன என்பது ஒரு கணக்கு. இந்த கணக்கை நாம் கையாளுகின்றோம். இஸ்லாம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஹிஜ்ரி என்று ஒரு ஆண்டு கணக்கை கடைபிடிக்கின்றார்கள். ஆனால் தமிழர்களுக்கு என்று ஒரு ஆண்டு கணக்கு இருக்கிறதா என்று கேட்கிற போது, இருக்கிறதே, 60 ஆண்டுகள் இருக்கின்றன என்று சொல்கிறார்கள். 60 ஆண்டுகளுடைய பெயர்களை சொல்லி இவை தமிழ் பெயர்களா என்று கேட்டு நான் ஒரு விவாதத்தை இங்கே ஆரம்பிக்க விரும்பவில்லை. அந்த 60 ஆண்டுகளின் பெயர்கள் என்ன என்பதற்குள் நான் நுழைந்தால் அது விவாதத்திற்குரிய ஒன்று. ஆனால் நான் கேட்பது, இங்க இருக்கிற அறிஞர்கள் பெரியவர்கள் யாராவது இருந்தால், இதுவரை எத்தனை 60 ஆண்டுகள் தமிழ் ஆண்டு கணக்கு சுழற்சியிலே வந்திருக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த பெயர்கள் எப்படி வந்தன என்பது ஒரு ஆராய்ச்சிக்குரிய ஒன்று. அது புராணத்தின் மூலம் சொல்லப்படுகின்ற கதை. அந்த கதையை பற்றி இப்போது நான் பேச விரும்பவில்லை. 60 ஆண்டுகள் இன்னைக்கு நாம் கடைபிடிக்கப்படுகின்ற தமிழ் ஆண்டுகளின் பெயர்கள் என்பவர்கள் வருகிறவர்கள் இது மாதிரி எத்தனை 60 ஆண்டுகள் தமிழன் கடந்திருக்கிறான் என்றால் அந்த கணக்கு நம்மிடமில்லை. நான் 2வது 60வது ஆண்டை நெருங்கிவிட்டேன். சில பேர் கலைஞரை போன்றவர்கள் 2வது ஆண்டு முடிக்கிற தருவாயில் இருந்தார்கள். 2வது சுற்றினை பெரியார் அப்படி இருந்தார், ராஜாஜி அப்படி இருந்தார் என்கிற போது ஒரு கணக்கு வேண்டாமா? வெறும் 60 ஆண்டுகள் என்று சொல்லிக்கொண்டே மறுபடி அந்த பெயரை சொல்கிறோம் என்ற போது, அறிஞர் பெருமக்கள் எந்த அரசியல் அமைப்பையும் சாராதவர்கள், மறைமலை அடிகளை போன்ற தமிழ் அறிஞர்கள், தேவநாய பாவாணரை கொண்டவர்கள், இப்படி பெரிய அறிஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆய்வு செய்தார்கள். தமிழனுடைய ஒற்றை அடையாளம் என்பவர் திருவள்ளுவர் தான். திருவள்ளுவரை போல ஒரு அறிஞரை இதுவரை உலகம் பார்த்தது இல்லை. எந்த இலக்கியமாக இருந்தாலும் ஒரு வரைக்குள் நிற்கும், ஒரு எல்லைக்குள் நிற்கும், ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்குள் நிற்கும். ஆனால் உலகத்தில் வாழ்கிற எல்லா மாந்தருக்கும் பொதுவான இலக்கணத்தை எழுதிய ஒரே புலவன் திருவள்ளுவன் என்பது நமக்குரிய பெருமை. அதுவும் ஒரு மனிதன் பிறந்து தவழ்ந்து வளர்ந்து பள்ளி செல்லுகின்ற பருவத்திற்கு வந்து காளை பருவத்திற்கு வந்து ஏற்கிற பொறுப்பு எதுவாக இருந்தாலும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தால் படையிலே பணியாற்றுகிற வீரனாக, படை தளபதியாக, மதியூதி மந்திரியாக, நாடாளுகிற மன்னவனாக, வணிகம் செய்கிறவனாக, ஞானியாக, பிற நாட்டுக்கு செல்கிற தூதுவனாக, எதாக வேண்டுமானாலும் இருக்கலாம். பெண்ணாக இருந்தால் குடும்ப பெண்ணாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், எந்த நிலையிலே வேண்டுமானாலும் இருக்கலாம். அதுபோல வயது முதிர்ந்து வாழ்கின்ற இத்தனை பருவத்தை சார்ந்தவர்களுக்கும் ஏதாவது பிரச்சனை என்றால் தீர்வுக்கு எங்கும் போக வேண்டாம், திருக்குறளை நாடினால் போதும் என்கின்ற அளவுக்கு எல்லோருக்கும் எழுதிய ஒரே நூல் திருவள்ளுவர். கீழடியோ ஆதிச்சநல்லூரோ இன்றைக்கு ஆய்வின் மூலம் நமக்கு பலவற்றை கொண்டு வந்து தருகிறது. ஆனால் இதற்கு முன்பாகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் திருவள்ளுவர் வாழ்ந்தார் என்பதை போல 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் தொல்காப்பியன் வாழ்ந்தார். தொல்காப்பியன் எழுதியது மொழிக்கு இலக்கணம், திருவள்ளுவர் எழுதியது வாழ்வுக்கு இலக்கணம், இளங்கோவடிகள் எழுதியது காப்பியத்திற்கு இலக்கணம். இப்பொழுது இலக்கணம் என்று சொல்லுகிற போது அடிப்படையாக தேவையானவற்றை சொல்வது, 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் மொழிக்கு இலக்கணம் எழுதினான், பல்வேறு கலைகளுக்கு இலக்கணம் தொல்காப்பியன் எழுதினான் என்கிற போது, இலக்கணம் எழுதுகிற அளவிற்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தமிழ் மொழி செழிப்புற்று இருந்தது என்பதை நம்மில் பலர் அறியாமல் இருக்கிறோம். ஆக இப்படியே தள்ளிக்கொண்டே போவோம்.
எல்லா மொழிகளுக்கும் தோற்றுவாய் உண்டு. இன்றைக்கு உலகம் முழுவதும் செல்லலாம் என்று நாம் நம்புகின்ற ஏற்கக்கூடிய ஒரு மொழி ஆங்கில மொழி. அது நடைமுறைக்கு எழுத்து வடிவத்தில் வந்தது 10வது நூற்றாண்டில் தான். அந்த 10வது நூற்றாண்டில் தான் ராஜராஜ சோழன் பெரிய கோயிலை கட்டி கொண்டிருந்தான். புலவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். கல்வெட்டிலே அங்கே பல்வேறு பதிவுகள் இருக்கின்றன. 10வது நூற்றாண்டில் ஆங்கிலம் புழக்கத்திற்கு வந்தது. 8வது நூற்றாண்டில் பிரெஞ்சு மொழி வந்தது. 6வது நூற்றாண்டில் ஜெர்மன் வந்தது. இப்படியே போகிற போது எல்லா மொழிகளும் எப்போது தோன்றியன என்று இருக்கிறது. ஆனால் தமிழ் எப்போது தோன்றியது என்று யாரும் இன்னமும் கண்டுபிடிக்கவில்லை. ஆய்வின் மூலம் போய்கொண்டே இருக்கிறது. 3000, 4000, 5000 ஆண்டுகள் என்று உலகம் தோன்றி கோடிக்கணக்கான ஆண்டுகள். மனிதன் என்பவன் இந்த உலகில் பிறந்து வளர ஆரம்பித்து மெல்ல மெல்ல பரிணாம வளர்ச்சி மூலம் பக்குவப்பட ஆரம்பித்தது பல கோடி ஆண்டுகள். இப்படி இருக்கிற போது சில மொழிகள் என்பவை பின்னால் தோன்றியிருந்தாலும் எப்பொழுது என்று கணக்கிட முடியாத அளவிற்கு இருக்கிற ஒரே மொழி நம் தாய்மொழி தமிழ் என்கின்ற பெருமையினை பிள்ளைகளுக்கு சொல்லித்தரும். எதிர்காலத்திற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளப் போகிற இளைய தலைமுறை இன்னொரு மொழி நமக்கு துணையாக இருக்கக்கூடியதில் தேர்ச்சி பெறுகின்ற அளவிற்கு நம்முடைய தாய்மொழியிலும் தேர்ச்சி பெற வேண்டும். தாய்மொழி சரியாக வராது என்று பெருமையோடு சொல்லுகிறேன். நம்முடைய இனமாக மட்டும்தான் இருக்க முடியும். ஒரு ஆங்கிலேயனோ ஒரு பிரெஞ்சு காரணம் அப்படி சொல்லி கேட்க முடியாது. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் தாய்மொழியை பேணுவார்கள். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், அடிப்படையில் தேவையான அளவிற்கு வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கு சொல்லித் தருகிற நம்மை போன்றோர் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் முதலில் நம் தாய்மொழியின் சிறப்பினை நம் பிள்ளைகளுக்கு சொல்லுகிற போது அவர்களுக்கு அதனால சிறப்பு. நான் ஒரு சின்ன உதாரணத்துக்காக மட்டும் சொல்கிறேன். இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு திரைப்படம் பல்வேறு விவாதங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது. சிலர் பாராட்டுகிறார்கள், சிலர் அதை வினாக்குயாக்குகிறார்கள். அந்த படத்தை பற்றி உங்களுக்கு தெரிந்ததுதான், பொன்னியின் செல்வன். அதை எழுதியவர் கல்கி. கல்கி எழுதியது வரலாற்று பின்னணியோடு சில கற்பனைகளையும் சேர்த்து எழுதிய ஒரு நாவல், ஒரு புதினம். எப்படிப்பட்ட கதையும் எழுதுகிற போது கற்பனை கலவாமல் எழுத முடியாது. என்னிடம் கலைஞர் பலவற்றை சொல்லியிருக்கிறார். பொன்னியின் செல்வன் என்பது படிப்பதற்கு ஒரு சுவையான ஒன்று. பாரதியார் தான் கரடு முரடாக இருந்த தமிழை நல்ல தமிழில் யாரும் கவிதை எழுதலாம் என்பதை சொல்லுவதற்கு ஆரம்பித்த ஒரு கவிஞன் என்றெல்லாம் கூட சொல்லுவார்கள். அதே போல வரலாற்று நாவல்களை எழுதியதில் பொன்னியின் செல்வன் ஒரு குறிப்பிடத்தக்க இடத்தை பெற்றது. அதில் உண்மை எவ்வளவு, ஏற்புடையது எவ்வளவு என்பது வேறு செய்தி. நான் அந்த இடத்திற்கு செல்ல விரும்புகிறேன். என்னுடைய மகள் மருத்துவ படிப்பிற்கு செல்கின்ற நேரத்தில் கொஞ்சம் நாட்கள் இடைப்பட்டன. அப்படி தடைபட்டு அது கொஞ்சம் தாமதமாகி கொண்டிருந்த போது மிகுந்த மனக்குழப்பத்தில் என் மகள் இருந்தார். அப்பொழுது நான் சொன்னேன், நீ குழப்பமடையாமல் இருக்க எதையாவது படி என்று சொன்னேன். பொதுவாக இதை கண்காட்சி என்று சொல்கிற போது ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளலாம். எப்படி என்று சொன்னால், ஒரு நூலினை பார்க்கிற போது அதில் ஈடுபாடு வரும். உதாரணத்துக்கு சொல்வார்கள், ஒரு குழந்தை அடைத்து கொண்டு போய் ஒரு நூலினை எடுத்து படிக்க வேண்டாம், முதலில் அதை தொடு என்று சொல்வார்கள். தொடுகிற போதே அதனால் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு ஏற்படும். பின்னர் எதையாவது எடுக்க வேண்டும் என்று வரும். எடுத்து புரட்டுகிற போது ஒன்று கிடைக்கும். இப்பொழுது நான் காரில் வருகிற போது காரிலேயே நான் விளக்கின் ஒளியில் படித்துக் கொண்டுதான் வந்தேன். கிடைக்கிற நேரத்திலெல்லாம் படிக்க வேண்டும் என்பது எங்களுக்கு இருக்கிற பழக்கம். படிக்கிற பழக்கம் என்பது தொடுகுவதிலிருந்து பார்ப்பதிலிருந்து வரும் என்பது போல நான் சொன்னேன். நான் ஒரு நூல் தருவிலே அதை படி என்று சொன்னேன். பொன்னியின் செல்வன் என்ற நூலினை 5 தொகுதிகளையும் கொடுத்த போது அந்த குழந்தை மிரண்டு 12வது படித்து முடித்த பெண், இதை எப்படி படிப்பது, இவ்வளவு பெரிதாக இருக்கிறதே, அதுவும் தமிழில் என்ற போது தமிழில் தான் படி என்று சொன்னேன். தமிழ் தெரியும், இருந்தாலும் பெரிய புத்தகமாக 5 தொகுப்புகளை பார்த்தபோது. பின்னர் மெல்ல படிக்க ஆரம்பித்து 1வது 2வது பகுதிக்கு வருகிற போதே மற்றவரிடம் பேச்சு குறைந்தது. பொழுது முழுவதும் புத்தகத்திலே ஆழ்ந்திருந்தது. 5வது இறுதி பகுதிக்கு வருகிற போது கல்லூரியில் மறுநாள் சேர வேண்டும் என்று அனுமதி வந்துவிட்டது. மறுநாள் சேர வேண்டும், இன்னும் நிறைய பக்கங்கள் இருக்கிறது என்று கவலைப்பட்ட அந்த பெண்ணை நான் சொன்னேன், இயன்றவரை படி இரவு முழுவதும், பின்னர் பார்த்துக் கொள்ளலாம், நானும் உன்னோடு சேர்ந்து படிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நான் ஒரு நூலை எடுத்துக்கொண்டு விட்டாங்க. பின்னர் நான் அசந்து தூங்கிவிட்டேன். காலையில் எழுந்து பார்த்தபோது நான் கட்டிலில் படுத்திருந்தேன். என் மகள் கீழே சுருண்டு கொடுத்திருந்தார். என் தலையணைக்கு கீழ் ஒரு கடிதம் படப்படுத்திக் கொண்டிருந்தது. அதை எடுத்து நான் படித்த போது அதில் அந்த வயதிற்குரிய எழுத்துக்களோடு எழுதியிருந்த வார்த்தைகள் எனக்கு நிறைய
கடமைகளை நீங்கள் தந்தையாக இருந்து செய்திருக்கிறீர்கள். இந்த நூலினை கொடுத்த வகையில் என்னை ஒரு தமிழ் பெண் என்று பெருமைப்பட வைத்திருக்கிறீர்கள். சோழ நாட்டு வரலாற்றினை படித்ததும் அந்த கதையில் வந்தது இன்னமும் நினைவில் இருக்கிறது. ரொம்ப நன்றி அப்பா என்று எழுதியிருந்தேன். நான் அந்த கடிதத்தை திருமதி ஆனந்தி அவரிடம் அனுப்பினேன். கல்கி அந்த குடும்பத்தில் இருக்கிறவர், அவர் அப்போது கல்கியின் ஆசிரியராக இருந்தார். அவர் பாராட்டி சிவகாமியின் சபதத்தை அனுப்பினார். அதை படிப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை. நான் சொல்ல வருவது, ஒரு நூலினை படி என்று அறிமுகம் செய்த நேரம் அந்த நூலின் சுவையினால் இழுத்துக்கொண்டு போகப்படுகிறது. அதுபோல இங்கே வருகிறவர்களுக்கு, குறிப்பாக குழந்தைகளுக்கு நான் சொல்லுவேன், பெற்றோர்கள் அழைத்து வருகிற போது அவர்கள் வயதிற்கு ஏற்ற அவர்களுக்கு பிடித்த மாதிரி நூல்களை அறிமுகம் செய்து ஆரம்பித்து வையுங்கள். அதில் தமிழ் நூல்கள் இருக்க வேண்டும் என்பது அவசியம் என்பதற்கு நான் சொல்ல வந்ததே, எல்லா மொழிகளும் எப்போது தோன்றியது என்று கண்டுபிடிக்க முடிந்த நம்மால் தமிழ் மொழி எப்போது தோன்றியது இன்னும் காலவரையறைக்குள் வரவே இல்லை. உலகத்தில் இந்தியாவிலேயே பல மொழிகள் இருக்கின்றன. செழிப்புடன் இருக்கக்கூடிய மொழிகள், பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய மொழிகள், உலகம் முழுவதும் 6000 மொழிகள் இருக்கின்றன. அந்த மொழிகளில் எத்தனை பயிற்றுவிக்கப்படுகின்றன என்பதை விட 100 பேர் பேசுகிற மொழி கூட இருக்கின்றன. இதில் தொன்மையான மொழிகள் என்று ஆய்வு செய்து வருகிற போது 6 மொழிகள் எவை என்ற முடிவுக்கு வந்தார்கள். எல்லாம் ஆய்வாளர்கள் சொல்வதுதான், எதுவும் யாரும் மேலோட்டமாக சொல்வது அல்ல. பல்வேறு அறிஞர் பெருமக்கள் ஒன்று சேர்ந்து செய்த ஆய்வு, கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு, சீனம், சமஸ்கிருதம், தமிழ் மொழி, இந்த 6 தான் தொன்மையான மொழிகள் என்ற முடிவுக்கு வந்தார்கள். இதில் கிரேக்க மொழி இல்லை, லத்தீன் மொழி இல்லை, ஹீப்ரு விவிலியம் எழுதப்பட்ட காரணத்தினால் இப்போது புதுப்பிக்கப்பட்டு வருகின்றது. சீன மொழி பட வடிவிலே இருக்கக்கூடிய ஒரு மொழி என்ற காரணத்தினால் அது அந்த எல்லையை தாண்டவில்லை. சமஸ்கிருதம் என்பது இலக்கிய மொழியாக, வேத மொழியாக இருக்கிறதே தவிர மக்களின் பேச்சு மொழியாக இல்லாத காரணத்தால் அது பரவலாக முடியவில்லை. ஆனால் இலக்கிய மொழியாக, வாழ்க்கைக்கு நெறிகாட்டக்கூடிய மொழியாக, மக்களின் பேச்சு மொழியாக, நடைமுறை மொழியாக, எல்லாவற்றிற்கும் இன்னமும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரே மொழி உலகத்தில் நம் தாய்மொழி. நான் மற்றவற்றை குறைத்து பேசவில்லை, ஆனால் இவற்றையெல்லாம் தமிழ் தாண்டி இருக்கிறது என்பதற்காக சொன்னேன். நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்து எல்லா இடங்களிலும் இப்போது தமிழ்நாடு அரசின் இன்றைய முதலமைச்சர் உத்தரவின் காரணமாக ஒலிநாடாவில் ஒலிபரப்ப கூடாது, மேடையில் சில பேர் பாட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து அது நடைபெறுகிறது. என் இயக்கம் அது போதாது. மேடையில் 4 பேர் பாட, மீதி பேர் எழுந்து கையை கட்டி கொண்டு நிற்காமல் அவர்களும் என்றைக்கு சேர்ந்து பாடுகிறார்களோ அன்றுதான் தமிழினுடைய பெருமையை எல்லோரும் உணர்ந்ததாக பொருள். நாட்டுப்பணி என்று சொல்லுகிற போது எல்லோரும் எழுந்து நின்று சேர்ந்து பாட வேண்டுமே தவிர ஒளிநாடாவில் இசைத்து நான் கையை கட்டி கொண்டு நிற்பது அல்ல. இந்த உணர்வு எல்லோருக்கும் வர வேண்டும் என்பது என்றைக்கு வருகிறதோ அன்றைக்குத்தான் மொழியின் பெருமையை உணர்ந்தோம், நாட்டின் பெருமையை உணர்ந்தோம் என்று